ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல் நம்ம கிட்ட ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்ட்டி இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெல்த் பிளாக் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குிக் வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன் கேஸ் நீங்கள் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த ஸ்டெல்த் பிளாக் வெர்ஷனுக்கும் மற்ற வேரியண்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் வாக் அரவுண்டும் இருக்கும் ஸோ ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ ஃபஸ்ட் இன் இந்த வெர்ஷனை பொறுத்தவரை டார்க் வேரியன்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது டுவல் சேனலிய பேஸ்டில் வருது ஒன்று வந்துட்டு கன் மேட்டாலிக் கிரே அப்படிங்கிற ஒரு கலரும் இன்னொரு கலர் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்டெல்த் பிளாக் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன்ஸும் வருது ஸோ இந்த கிளாசிக் த்ரீ பிப்டிலேயே ஒரு பேஸ் வேரியன்ட்னு சொன்னோம்னா இந்த ரெட்டிச் வேரியன்ட்டை சொல்லலாம் ஒரு சிங்கிள் சேனல் ஏபேஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல வந்துட்டு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வருது கிரே கிரீன் அண்ட் ரெட் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லையும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாலிசன் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு அது வந்துட்டு டுவல் சேனல் ஏபேஸ்லயும் வருது மொழி சிங்கிள் சேனல் பேஸ்லையும் வருது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ப்ரீமியம் நெஸ்ஸும் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சிக்னல்ஸ் வேரியன்ட்னு வருது மோஸ்ட்லி மிலிட்ரி மேன் அப்புறம் வந்து போலீஸ் மேன்க்கு ஏற்ற வகையில் இந்த வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க அது டோல் சேனலி பேஸில் தான் வரும் ஃபைனலாக த்ரீ ஃபிஃப்டிலேயே டாப் வேரியண்ட்டான க்ரோம் வேரியண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸில் வரும் ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஸ்டெல்த் பிளாக் தான் எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் ஷோ பண்ணுறேன் அண்ட் இது வந்து அப்ராக்சிமேட் டீடைல்ஸ் தான் ஸோ இந்த டீடெயில்டு பிரைஸும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கைஸ் ஸோ இப்போ நீங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டெல்த்து பிளாக் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டுவல் சேனல் பேஸில் தான் வருது ஸோ நல்லாவே யூஸ் இருக்கிற கன்வீனியன்ட்டாக ஒரு ரைடருக்கு பிடித்தமான ஒரு இன்கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு தான் எனக்கு பிடிக்கும் ப்ரோ இல்லை வந்துட்டு கன் மெட்டாலிக் கிரே அந்த கலர் ஆப்ஷன் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லாவே ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஜின் டீட்டெயில்ஸ்னு பொறுத்தவரை உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் த்ரீ ஃபார்ட்டி நைன் சிசி ஒரு ஏர் ஆயில் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஆமாங்காய்ஸ் இது வந்துட்டு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஏர் ஆயில் கோல்டு இன்ஜின் தான் இந்த இன்ஜினை வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு ஜே சீரிஸ் இன்ஜின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்பது சிசியில் உங்களுக்கு இருபது புள்ளி ரெண்டு பிரேக்கார்ஸ் போரும் இருபத்தி ஏழு நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொவைட் பண்ணுது மைலேஜ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரை எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த இன்ஜினோட டாப் ஸ்பீடு அந்த இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு நூற்றி பதினாலுலேருந்து நூற்றி பதினஞ்சு அது வரை உங்களுக்கு அட்டைன் பண்ணுங்க இந்த இன்ஜினை வந்துட்டு உங்களுக்கு டியூப் அப்படிங்கிற ஒரு ஐ மீன் டுவல் கிராடில் எப்படின்னு நினைக்கிறேன் டுவென்ட் டியூப் அந்த ஒரு ஃப்ரேம் செட் உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மோர் ஆர்லஸ் உங்களுக்கு எயிட்டிலேருந்து நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் வைப்ரேஷன்ஸை வந்து லிமிட்டேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்வல் தெரியும் உங்களுக்கு வைப்ரேஷன் லிமிட்டு நைன்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா உதர வாய்ப்பு இருக்குது கைஸ் ஸோ இந்த சென்சார் ப்ளேஸ்மெண்ட் அப்புறம் எஃப்ஐ டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சென்சார் ப்ளேஸ்மெண்ட்லாம் அங்கே அங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கு கைஸ் ஒரு டீசென்ட் மைலேஜ் ரிட்டர்னும் ஒரு நல்ல ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின்னா இந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் அண்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்மிஷனுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கியர் ஷிஃப்டிங் அண்ட் கிளச் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீசெண்ட் அவுட்புட் கொடுக்குது டிரான்ஸ்மிஷனுக்கு உங்களுக்கு செயின்ஸ் ராக்கெட் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ராடரான ஒரு ஸ்ராக்கெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தேழு நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொவைட் பண்ணுது ஸோ ஹில் ஸ்டேஷன் இல்லைனா ஒரு அளவுக்கு கன்சிடராக ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போக நினைக்கிறவங்களுக்கு இது ஆப்டான ஒரு பைக் மோஸ்டாக மோரோலஸ் நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அண்ட் இதை வந்துட்டு ஒரு ஸ்டீல் பாக்ஸு ஸ்விங்காமில் தான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ் ரைடர் ஃபுட் பேக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது ஸ்டெல்த் பிளாக் அப்படிங்கிற வெர்ஷனால் சைலன்சர் அசம்பிளி வந்துட்டு ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அதோட சவுண்ட் அவுட் புட்டுமே டீசெண்டாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்துட்டு செயின்ஸ் பாக்கெட்டோட அந்த கவரிங் எல்லாமே மெட்டல் பீஸில் கொடுத்துருக்காங்க பில்டு குவாலிட்டின்னு கேட்டால் நல்லாவே பண்ணியிருக்காங்க கைஸ் சீட்டிங்கை பொறுத்தவரை ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க குஷனிங்குமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரைடருக்கு ஒரு உலகுக்கு நல்ல ஒரு ப்ராடராகவும் பிள்ளையனுக்குமே இந்த முறை நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் அசெம்பிளி கொடுத்துருக்காங்க ஈவன் ஷார்ட் ரைடும் லாங் ரைடு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாம் ஹில்ஸுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதோட சீட் ஹைட் வந்து எட்நூற்றி அஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரைடருக்கு கால் வைக்கிற அந்த ஏற்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் என்ன வருமோ அந்த மாதிரி டேங்க் டைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபேமிலி மேன்ஸ் சூட் ஆகிற மாதிரி அந்த சாரிகார்டு செட்டஅப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பில்டு குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்க ஐஸ் அந்த மட் மட்கார்டு அசம்பி ரியர் மட்கார்டு அசம்பிலாம் இன்னுமே நல்ல குவாலிட்டியான மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்துட்டு மெட்டல் இருக்கனால பட் இந்த பைக்கோட வெயிட் வந்துட்டு உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தாறு கிலோ கிராமில் வருது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் சைடில் இந்த ஃப்ரேம் ஃபினிஷிங் எல்லாமே இந்த ஸ்டெல்த் பிளாக் வேரியேஷனுக்கு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகும் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்ட்ரைப்பிங்ஸ் ரெட் கலர்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்குது நல்ல ஒரு ஐ கேச்சிங்காக இருக்குது மோஸ்ட்லி அந்த பிளாக் லவர்ஸ் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க டேங்க் அசம்பிளியை பொறுத்தவரை அட்டாச்சபிள் அந்த ஒரு டேங்க் லீடு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நல்லா இருக்குது இது ஃபியூச்சரில் இ டுவெண்ட்டி ஃபியூவ்லாம் அக்செப்ட் பண்ணுங்கள் டேங்க் டைப்பிங்குமே ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இதோட கெப்பாசிட்டி வந்து பதிமூணு லிட்டர் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டர் வரும் ஸோ நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் பில்டு குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது என்ன ஒரு இதுனால் பிளாக்கு வந்து சன்லைட்டில் நீங்கள் பார்க் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ரொம்ப ஒரு ஹீட் அப்ஸ் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் ரெயின் கவர் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சைடில் இந்த த்ரீ டி எம்பளம் ராயல் என்ஃபீல்டுங்கிறதுமே சூப்பராக இருக்குது இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் கொடுத்துருக்காங்க சென்டர் சைண்ட் இப்போ ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டை வந்துட்டு ரிசிபேட் பண்ண நூற்றி தொண்ணூற்றாறு கிலோ அந்த கிலோகிராம் அந்த விதையில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரண்ட்டு ஃபோர்க்ஸை பொறுத்தவரை நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இஸ் நாற்பத்தோரு எம்எம் ஃபோக்ஸு அதோடய ட்ராவலுமே நூற்றி முப்பது எம்எம்மில் கொடுத்துருக்குது இன்னுமே நல்லாயிருக்கு ரியரில் வந்து நிறைய செவரல் அட்ஜஸ்டபிள் அந்த ட்வின்ஸ் சாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரைடர் அண்ட் ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டரும் சரி உங்களுக்கு வந்து செட்டப் ரெண்டுமே இருக்கு நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஸ்டெல்த் பிளாக் வெர்ஷனுங்கனால டூவல் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் வந்துட்டு பெரிய சைஸ் டிஸ்க் முந்நூறு எம்எம் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டூவல் பேட் கேலிப்பர்ஸ் பைப்ரேரியில் வருது ஃப்ரண்ட் வீல் அசம்பிலியை பொறுத்தவரை தொண்ணூறுக்கு நூறு பத்தொம்பது இன்ச் அந்த வீல் கொடுத்துருக்காங்க அலை வீல் ஒரு மாதிரியான செட்டப் ஸ்போக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க ஆனால் அலைவீல் செட்டப் தான் செம ஒரு கான்ஃபிடன் பிரேக்கிங் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் நீங்கள் குரு குரூசியல் சுச்சுவேஷனில் ரியலுமே உங்களுக்கு வந்து இரநூத்தி எழுபது எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க அதுவுமே செக்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது கைஸ் பிரேக்கிங்னு பொறுத்தவரை இந்த தடவை எந்த ஒரு குறையும் வந்துட்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி கொடுக்கல நல்லவே அந்த டூவல் சேனல் லைனிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ பிரேக்கிங் அண்ட் ரைடிங் கான்ஃபிடென்ட்டை பொறுத்தவரை இந்த பைக்கில் ரொம்பவே சூப்பா இருக்கு கைஸ் ரியர் வீல் சைஸை பொறுத்தவரை நூற்றி இருபதுக்கு பார் எண்பது பதினெட்டு இன்ச் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு அதே உங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட அஸ் யூஷுவல் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் வரது தான் ஃப்ரண்ட்ல பத்தொம்பது இன்ச்சும் ரியரில் வந்துட்டு பதினெட்டு இன்ச் ப்ளஸ் ப்ராடக்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு ரைடிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட்டு நல்லா இருக்கு ஸோ டூவல் சேனல் ஏபிஎஸ் வரதுனால நீங்க மடி ரோட்ஸ் இல்லை வந்துட்டு வெட்டான ரோட்டில் நீங்கள் ப்ரொவை பிரேக்கிங் பிடிக்கிறப்போ நல்லா கான்ஃபிடென்ட் ஆகுது அண்ட் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கான ஃபியூஸ் அசம்பிளி அந்த எலக்ட்ரிகல்ஸ் அப்புறம் பேட்ரி எம்எஃப் பேட்டரி அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபேம் மேன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்துட்டு கிக்கர் அசம்பிளி கிடையாது ஸோ மோர் ஆர்லஸ் இந்த பேட்டரி தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு லைஃப் லாங் ஒரு நல்ல ஒரு இருக்கக்கூடிய பேட்டரி தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் வரும் அண்ட் டேங்க்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராயல் என்பீல்டுங்க த்ரீ டிஎம் பேட்சிங்குமே சூப்பர்பா இருக்கு மீட்டர் கன்சோல்னு வரப்ப செமி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த ஆனலாக் சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் எல்லாம் நல்லா பிராடர் ஆகும் அந்த டிஜிட்டல் மீட்டர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதோட சைஸும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாமான்னு தோணுது பட் அந்த கிளாஸி லுக்கு எடுத்துணுங்களுக்காண்டி அவங்களுக்கு மாதிரி அடாப்டபிளாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஆக்சஸ் பட்டனுமே கொடுத்துருக்காங்க இன்ஃபோ பட்டன் அப்படிங்கிறது லெஃப்ட் ஸ்விச் மாடியலில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான ரீட் அவுட்ஸ்லாம் நோட் பண்ணிக்க முடியும் என்ன அதெல்லாம் சைஸ்க்குள்ளே கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதை வந்துட்டு அட்டன் பண்ணி உங்களுக்கான ட்ரிப் மீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோ மீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குது அதுவுமே நல்லாயிருக்கு கைஸ் லெஃப்ட்டு சுவிச் மாடலுக்கு அந்த இண்டிகேட்டர் அந்த லைட்டிங் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க அம் பேட்ரி அமீட்டர் வந்துட்டு இந்த தடவை ஐ மீன் அந்த லைட்டிங்லேயே கொடுத்துருக்கறதுமே சூப்பராக இருக்குது இன்கேஸ் பேட்ரி ரீசார்ஜ் ஆகலைன்னா அது வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அது ஸோ நீங்கள் வந்துட்டு அது பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த தடவை அசாட் சுவிட்ச் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு நாலு இண்டிகேட்டருமே நல்லாவே அட்ட டைமில் ஏறிறப்போ ஸோ உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் டெடிகேட்டட் அந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு ட்ரிப் மீட்டரை வந்துட்டு ரெண்டு இது ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அதுக்கப்புறம் ட்ரிப் எஃப் ட்ரிப் எஃப்ங்கிறது வந்துட்டு ரிசர்வ் ஆனதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்மும் இந்த இதில் கொடுத்துடும் இப்போ நாங்கள்லாம் ஸ்கூட்டர் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு ட்ரிப் ஜீரோ பண்ணிவிட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அது இன்பில்டாகவே கொடுத்துருக்குது இந்த விஷயம் சூப்பராக இருக்குது அண்டு வந்துட்டு சாவி போடுற இடமே நல்லா இருக்குது ஒரு குரோம் ஃபினிஷர்ஸில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சுவிட்ச் மாடியில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சுவிட்ச் மேடில் இருக்குது அதுவுமே ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஒரு பிரச்சனை கொடுக்காமல் வரக்கூடிய குவாலிட்டியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்டு ரைட் சைடு ஏற்கனவே சொன்ன மாதிரி அசட் சுவிட்சிங்கெலாம் கொடுத்துருக்காங்க லிவர் செட்டப்புமே இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான லிவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹேண்டில் பார்ஸுமே நல்ல ஒரு பிளாக் அந்த ஃப்ரெண்ட்ஸில் வரும் இதே க்ரோம் வேரியன்ட்லேயோ இல்லை வந்துட்டு ரெட்டிச் இச் வேரியண்ட்லயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் வந்துட்டு உங்களுக்கான ஹேண்டில் பார்ஸ் வரும் பட் இந்த ஸ்டெல்த் பிளாக் வேரியன்ட் அந்த கன் மெட்டாலிக் க்ரேவை பொறுத்தவரை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் வருது ஹேண்டிலிங்குமே ஓரளவுக்கு ஓகே பட் இதில் என்ன ஒரு நெகட்டிவ்னா மோரஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் ஐட்லிங்கில் இருக்கப்போ இல்லையோ நைன்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்போ அந்த வந்துட்டு வைப்ரேஷன்ஸ் கட கட கடக அந்த இன்ஜின் அதர்த வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாரில் ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு நெகட்டிவ் இருக்கு இந்த ஹெட்லைட் பொறுத்தவரை உங்களுக்கு இலிமினேட்டடு வந்துட்டு ஹேலஜன் எட்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதோட பவர் அவுட் டுமே நல்லாயிருக்கு அந்த ஏற்கனவே வர அந்த பைலைட் லேம்ப் ஓரளவுக்கு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க நீங்க வேணும்னா அதை வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மாத்திக்கலாம் மோஸ்ட்லி என்ன கேட்டால் இந்த ஸ்டெல்த் பிளாக்கு ரெட் கலர் அந்த பொசிஷன் லேம்ப் போட்டா சூப்பர்பா இருக்கும் கைஸ் ஸோ இந்த ஹெட்லைட் பவர் அவுட் புட் உங்களுக்கு போட்டு போட்டு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இருந்தாலும் டீசெண்டாக தான் இருக்குது டைலைட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஹெலஜென்ஸில் தான் வரனால ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பு லைட்ஸ் கொடுத்துருக்கனா நல்லாயிருக்கு பின்னாடியுமே ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற எம்ப்ளமும் வந்துடுது ரியர் டைலைட்டு பிளாஸ்டிக் வந்துட்டு நல்ல ஹார்டான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ மோஸ்ட்லி இந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி செவல்து பிளாக்கை பொறுத்தவரை நல்ல ஒரு குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க கைஸ் இன்ஜின்மே ஒரு சூப்பர்பாக இருக்குது டீசெண்ட் அவுட்புட்டான ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜும் ப்ரொவைட் பண்ணுது உங்களுக்கு பில்டு குவாலிட்டி ஆகட்டும் ரைடிங் கான்ஃபிடன்ட் ஆகட்டும் உங்களுக்கு ஹேண்ட்லிங் அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பிரேக்கிங் செட்டப்புமே இருக்கக்கூடிய பைக்குன்னு எதை சொல்லலாம் ஸோ உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபேமிலி மேனுக்கும் சூட்டபுளாக இருக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே ரைடருக்கும் சரி பிள்ளையனுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நெகட்டிவ்னு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஜின் வந்து ஓரளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு என்ன தான் ஏர் ஆயில் கோல்டு இன்ஜின் இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ அப்பப்போ இருக்க தான் செய்யுது மோஸ்ட் ஹைவே ரைடுக்குலாம் தெரியாது இன்கேஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க டிராஃபிக்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதோட வெயிட்டு தான் நூற்றி ஆறு கிலோகிராம் கொடுத்துருக்காங்க சிங்கிள் மேனாக சென்டர் ஷேன் போடுறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹேண்டிலிங் பண்ணுறதும் கஷ்டம் தான் அண்ட் வென்று வந்துட்டு அஞ்சு ஸ்பீடு மேனுவல் கேர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸாக கொடுத்துருந்துருக்கலாம் லாங் ரைட் போகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தியராக இருந்திருக்கும் டாக் ஸ்பீடுமே ஒரு நூற்றி இருபது ப்ளஸ் ஸோ இதெல்லாம் தான் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டு பில்டு குவாலிட்டி பிரேக்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க மைலேஜும் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்கேஸ் லாங் ரைடோ இல்லை வந்துட்டு ஹில் ஸ்டேஷனோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதுக்கு தகுந்தப்பில் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இருக்கும் மொரலஸ் இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி நிறைய யூசர்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு ஒரு சிலருக்கு அவங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் இருக்குன்னு சொல்லிட்டேன் கைஸ் ஸோ இதெல்லாம் தான் இந்த அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கைஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டெண்ட்டில் பார்ப்போம்